Welcome to Aditya's Corner. இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர் நீட்ட வாக்குல கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த கறி பண்றதுக்கு நம்ம எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கேரட். கேரட் ரொம்ப போட வேணாம், ஏன்னா அது இனிப்பு தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். காலிஃப்ளவர் 1 கப்பு, பீன்ஸ் நீட்டை வாக்கில் ஒரு 5-6 நம்பர் கட் பண்ணிக்கோங்க. கேரட் மாதிரியே அதையும் அதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இதில் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் துருவின தேங்காய்க்கு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இது பேஸ்டா இருக்கணும். அடுத்ததா இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர்ல நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொரியட்டும், ஃப்ளேமா சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சே இதெல்லாம் செய்யுங்க, இல்லைன்னா சீக்கிரம் பிடிச்சிரும். பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த தக்காளியோட டேஸ்ட் மட்டும்தான் தெரியும், தக்காளி போட்டதுக்கான அடையாளமே இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் எதுவும் தண்ணி சேர்க்கல, அதனால சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மசாலெலாம் வந்து தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன்.
ஃபுல்லா நல்லா mix பண்ணிக்கோங்க. காய்கறி ஓரளவுக்கு முழுகிருச்சுனா போதும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன். இதையும் சேர்த்து. சோ நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்பவுமே தண்ணி சேக்கும்போது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியா சேருங்க. அப்பதான் அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா வரும். வெறும் பச்சை தண்ணியை அதல சேக்காதீங்க. கொதிக்க வச்ச தண்ணியா சேத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ நல்லா கொதிக்க ஆரம்பிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலனா லேசா இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோம். நல்ல ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே வெயிட் வைக்கணும். ஒரே ஒரு விசில் வந்தாலே போதும். நம்ம ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்ல கலர் மாறிடுச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பச்சை பட்டாணியை எடுத்திருக்கேன். அதை தனியாக வேக வச்சு நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா காஞ்ச பட்டாணியை நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட மிக்சட் கறி ரெடி ஆயிரும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு 1/2 hour செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.